ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृति आधारं सर्वविद्यानां मयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमां अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கலிடுமதில் புடைசூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுனானே. ஆழ்வார்களுடைய இன்று ஒரு இறைச்சொல் திருவல்லிக்கேணி கண்டேனே, திருவல்லிக்கேணி கண்டேனே என்ற திருநங்கையாழ்வாருடைய பாசுரம் அனுபவிக்க இருக்கிறோம். திருவல்லிக்கேணி கண்டேனே, திருவல்லிக்கேணியிலே எம்பெருமான் வெங்கடவனாக கண்ணனாக காட்சியளிக்கிறார். இந்த திவ்ய தேசத்திலே மலையப்பனாகவும் கண்ண பரமாத்மாவாகவும் இங்கே எம்பெருமான் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்ததாக தலபுராணம் கூறுகிறது. திருவள்ளிக்கேணி மாடமா மயிலை திருவள்ளிக்கேணி என்று மயிலையும் அல்லிக்கேணியும் இணைத்தே பேசுவார்கள். தொண்டைமான் சக்கரவர்த்தியினுடைய பிரார்த்தனைக்காக இங்கே திருவெங்கடமுடையான் கண்ணனாக தன் குடும்பத்தோடு காட்சி தருவதாக புராணம் கூறுகிறது. திருவள்ளிக்கேணி என்ன பார்த்தார், என்னை கண்டார், எதை கண்டார்? விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீர செற்றவன் தன்னை புறமேறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றலர் வீய கொள்கையில் கொண்டு பார்த்தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவள்ளிக்கேணி கண்டேனே என்கிறார். அல்லிக்கேணி, கேணி என்பது நீர்நிலை குளம், அல்லி மலர்கள் நிறைந்தது, எனவே இதை திருவள்ளிக்கேணி என்று தமிழும் கைரவிணி என்று வடமொழியிலும் கூறுகிறார்கள். அருமையான கருத்துக்களை இங்கே கலியன் நமக்கு அற்புதமான செந்தமிழிலே, பைந்தமிழிலே, தேந்தமிழிலே நமக்கு தருகிறார். விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீர எம்பெருமான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாள் என்று கோதைப்பிராட்டி பேசுவாள். அங்கே மதுரையிலே கண்ணனை அழிப்பதற்காக சூழ்ச்சி செய்து ஒரு விழாவை, விற்பெரு விழாவை ஏற்படுத்தியிருந்தார். குவலையாபீடம் என்ற யானை, முஷ்டிகன் சானூர் என்ற மல்லர்கள், அத்தனை பேரையும் தயாரித்து கண்ணனை கொள்வதற்காக. ஆனால் கண்ண பரமாத்மா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் அல்லவா, எனவே என்ன செய்கிறான், அத்தனையும் அழிக்கிறான். விற்பெரு விழவும் வீழ கஞ்சனும் வீழ மல்லும் வீழ வேழமும் பாகனும் வீழ. இவன் யார்? இவன் செற்றவன் தன்னை புறமுறி செய்த சிவனுரு
துயர்களை தேவை. சிவபெருமானுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கியவன் பற்றலருவிய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்மு நின்றானை. பற்று இல்லாதவர்கள் எம்பெருமான் மீது எதிரம்பு தொடுத்தவர்கள் அவர்களை அழிப்பதற்காக அற்புதமான கையிலே கோலை கொண்டு என்ன செய்கிறார், பார்த்தன் அவருடைய தேரிலே நிற்கிறான், பார்த்த சாரதையாக இருக்கிறான். சிற்றவை பணியால் முடிதுறந்தானை. ராமாயண செய்தியும் இங்கே இணைத்து பேசுகிறார் கலியன். ஆயுஷூர் உலகமெல்லாம் பரதனேயால் நீ போய் தாழிடும் சதைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு பூழிவெண் காண நன்னி புண்ணிய துளைகளாடி ஏழிராண்டின் வா என்று சொன்னாலே சிற்றவை பணியால் முடிதுறந்தானை. திருவள்ளிக்கேணி கண்டேனே. இந்த பதிகத்திலே அருமையான செய்திகளை தமிழிலே நமக்கு அற்புதமாக தருகிறார் திருமங்கை மன்னன். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர்க்கு விழுமிய முனிவர்கள் விழுங்கோம் கோதிலின் கனியை நந்தனால் கழிற்றை குவலையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னையாளுடை அப்பனை ஒப்பவரில்ல மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று பேசும் அவன்தான் வேதத்தின் வடிவு, அவன்தான் வேதத்தின் சாரம், அவன்தான் யஜ்யா எனமஹா யஜ்யபதே எனமஹா யஜ்யாங்கா எனமஹா யஜ்யவாகனா எனமஹா என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அவன்தான் அனைத்தும். ஆகையினாலே இங்கே திருமங்கை மன்னன் திருவள்ளிக்கேணியிலே வெங்கடகிருஷ்ணனாக இருக்கக்கூடிய பார்சாதி பெருமாளுடைய திருவோலக்கத்திலே வேதத்தை வேதத்தின் சுவையை வேதத்தின் பயனை உபாயம் அவன்தான் உபேயம் அவன்தான் விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை. கனி எப்படிப்பட்டதுன்னா கோதி இல்லை அப்படியே விழுங்கலாமா. விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் கழிற்றை நந்தனார் கழிற்றை நந்தனார் நந்தகோபன் அந்த நந்தகோபனுடைய குட்டி யானை கழிற்றை என்று சொல்லுகிறார். இந்த களிறு என்று சொல்லும் பொழுது அங்கே அற்புதமாக பெரியவர்கள் அதை ரசிக்கிறார். பொதுவாக பெரும்பாலும் யானைகள் கருப்பாக இருக்கும், கண்ணனும் கருப்பு, நீண்ட கை உண்டு, எம்பெருமானுக்கும் அஜானுபாகும் அரவிந்த வலாயதாட்சம் என்று நீண்ட கைகளை கொண்டவன் தன்னை பணிந்து கொடுக்கும் யானை பாகனுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக யதோக்தக்காரியாக பகவானும் பணிந்து கொடுப்பான். பாகனுக்கு எதிரியாக இருப்பவர்களை அழிக்கக்கூடியது, பக்தனுக்கு எதிரியாக இருப்பவரை பகவானும் அழிப்பான். தன்னை கட்டுமாறு தானே கையிலெடுத்துக் கொடுக்குமாம் யானை. கண்ணினுள் திருத்தாம்பினால் கற்றும்ன பண்ணிய பெருமாயின் எம்பெருமான். சதாசம் மோகனாயாசு அப்போதைக்கப்போது ஆறாவதுமே யானையை பார்ப்பவர்களாம். இது நேற்று பார்த்த யானை, முந்தைய தினம் பார்த்த யானை, இது 10 வருஷம் பழைய யானை என்று சொல்ல மாட்டார்கள். யானையை பார்க்கும் போதெல்லாம் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று தோன்றும் கம்பீரம் மிடுக்கு. இப்படிப்பட்ட பல ஒற்றுமைகளாலே யானை என்று சொல்லலாம் என்று அனுபவிக்கிறார்கள். இங்கே சொல்லும் பொழுது நந்தனார் கழிற்றை நந்தனார் கழிற்றை என்று நந்தகோபனுடைய யானை போன்ற குட்டி யானை போல குழையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னையாளுடை அப்பனை ஒப்பவதில்லா மாதர்கள் வாழும் மாமர் மாடமாமயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே.
கண்ணனுடைய அற்புதமான சரித்திரங்களை எத்தனை தடவை சொன்னாலும் அது மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியை அளிப்பதனாலே பேயாக வந்த தாயை அழித்தவன் என்ற நிலையை வஞ்சனை செய்து தாயுருவாகி வந்த பேய் அலறி மண் சேர நஞ்சமர் முளையூடு உயிர் சிற உண்ட நாதனை விஞ்சையருவானவர் சாரணர் சித்தர் விஜந்துதுதி செய்ய பெண்ணுருவாய் அஞ்சுவை அமுதம் அந்தளித்தானே. எம்பெருமான் அமுதம் அளித்திருக்கிறான். தேவர்களும் அசுரர்களும் வாசுகியை கைராக்கி மந்தரையை மத்தாக்கி பற்கடலை கடைந்த பொழுது எம்பெருமான் தான் அதை கடைந்தான். அதிலே வந்த அற்புதமான அந்த அமுதத்தை பெற வேண்டியவர்களுக்கு பெற வேண்டிய முறையிலே பெற்றுத் தருகிறான் எம்பெருமான். அவனும் அமுதம் அல்லவா? எனவே இங்கே திருவள்ளிக்கேணியிலே அனுபவிக்கக்கூடிய மங்கை மன்னன் மீண்டும் மீண்டும் பெரியவர்கள் சொன்ன செய்தியே சொல்லுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சமயம் சொல்லும் பொழுதும் அற்புதமான புதிய அனுபவத்தையும் ஆர்வத்தையும் தூண்டும் வகையிலே சொல்லுகிறார்கள். இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடைசை மந்திர விதியில் பூசனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆயர் எந்த மோடிவானிறை தளராமல் எம்பெருமான் அருள் என்ன அந்த வில்வரையால் மழை தடுத்தானே திருவள்ளிக்கேணி கண்டேனே அந்த வில்வரையால் கல்மழை பொழிகிறது கல்லாலே அதை காப்பாற்றுகிறார். இரண்டு அசுரர்கள் வருகிறார்கள். மரமாக ஒரு அசுரன் கன்றாக ஒரு அசுரன் அசுரனை கொண்டு அசுரனை அழிப்பது போல இங்கே இந்திரன் கல்மழை பொழிந்த பொழுது கல்மழையை கல்லாலே காக்கிறான். கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்று பேசுவார். எந்த மோழினவர் நிறை தளராமல் எம்பெருமானருள் என்ன அந்த தமிழ் வரையால் மழை தடுத்தானே. அவனே ஆழிமலை கண்ணன். அவன் இந்த கல்மழையை தடுக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த அற்புதமான திருவள்ளிக்கேணி எம்பெருமானை அனுபவித்து அனுபவித்து நமக்கு அற்புதமான தமிழிலே பிரபந்தத்தை பந்தத்தை போக்குவதற்காக அருளக்கூடிய ஆழ்வார்கள் ஒவ்வொரு செய்தியை ஒவ்வொரு கோணத்திலே பார்க்கிறார்கள். இந்த எம்பெருமானை எப்படி பார்க்கிறார் பாருங்கள். இன் துணை பதுமத்தளர் மகள் தனக்கோ இன்பம் புவிதனக்கிறைவன் தன் துணையாயர் பாவையின பின்னை தனக்கிரை மற்றையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை. இந்த ஈழச்சொல் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை சில அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள முக்கிய நோக்கமே இந்த தமிழை அனுபவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பேசும் பேச்செல்லாம் பேச்சல்ல, அது எம்பெருமானுடைய அருளாலே மயர் வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுடைய திருவாயினாலே அந்த தமிழ் சொற்கள் எப்படியெல்லாம் வெளிப்படுகின்றன என்பதை காட்டுவதே நோக்கம். இன் துணை தன் துணை வன் துணை என் துணை. பிராட்டிக்கு இன் துணையாக இருக்கிறான், முழு மகளுக்கு இன்பனாக இருக்கிறான், தப்பின்னை பிராட்டிக்கு தன் துணையாக இருக்கிறான், மற்றையோர்க்கெல்லாம் பாதுகாப்பு தரக்கூடிய வன் துணையாக இருக்கிறான், பஞ்ச பாண்டவர்க்காதி வாயுரை தூது சென்று இயங்கும் என் துணை. எனக்கும் துணையாக யார் இருக்கிறானோ அவன்தான் பஞ்சபாண்டவர்க்கும் உதவினார் பேசுகிறார். இப்படி சொல்லும் பொழுது அந்த பஞ்சபாண்டவர்க்கு எப்படி உதவினான் என்பதை அடுத்த பாசுரத்திலே அற்புதமாக விளக்குகிறார். அந்தகன் சிறுவன் அரசம் அரசன்
இளையவன் இனிடை சென்று எந்தமக்குரிமை செய்யனத் தெரியாது எம்பெருமான் அது என்ன சந்தமல் குழலாள் அலக்கண் மூற்றுவர்தம் பெண்டிருமேடி நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர்மு நின்றானே திருவள்ளி கேணி கண்டேனே பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஒரு பெண் அழுத அழுகை அதனுடைய விளைவு என்னாயிற்று 100 பெண்களை அழவைத்தானாம் பின்னாலே அழகாக சொல்லுகிறார்கள் அல்லது பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்லுகிறார் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அல்லவா எனவே சந்தமல் குழலால் அலக்கண் நூற்று வருதம் பெண்டிருமீறி நூலிழப்ப ஒரு பெண்ணுக்கு செய்த அநியாயமானது திருதராஷ்டிரனுடைய 100 பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளுடைய மருமகள்களும் அனுபவிக்கிறார்கள் இரவு நண்பகலும் சுதி செய்ய நின்ற ராவணாந்தகனையும் மானை எப்படிப்பட்ட திருவள்ளிக்கேணி தெரியுமா இதுவரை சரித்திரத்தை சொன்னார்கள் எம்பெருமானுடைய லீலைகளை சொன்னார்கள் இப்போ என்ன சொல்லுகிறார் அந்த திவ்யதேசனுடைய இயற்கை எழில் பாருங்கள் குறவமே கமதும் குடில் பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றுலாவர் குறவமே கமலும் குயில் பொழிலோடு குயில் பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்று இரவியின் கதிர்கள் முழுதல் செய்தறியா திருவள்ளிக்கேணி கண்டேனே திருவள்ளிக்கேணியிலே சேவை தருகிறான் நரசிம்ம பெருமாள் சேவை தருகிறார் வரதராஜன் சேவை தருகிறான் அல்லவா அப்படிப்பட்ட அந்த திருவள்ளிக்கேணியிலே பள்ளியில் லோதி வந்த சிறுவன் வாயிலோ ராஜிர நாமம் உள்ளிய வாழிப்போதாங்கதனுக்கோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையில் அனல் விழிப்பெய்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவள்ளி கேணி கண்டேனே அள்ளிக்கேணி என்று சொன்னவுடனே அந்த நீர்நிலை அந்த நீர்நிலையை பார்த்தவுடனே அங்கே இருக்கிற தாமரைப்பூக்கள் அங்கே இருக்கிற அள்ளிப்பூக்கள் உடனே கஜேந்திர மோட்சன் கவனம் வருகிறது அதை இறுதிக்கு பாசுரத்துக்கு முன்பாசுரமாக சொல்லுகிறார் மீனவர் பொய்கை நான் மலர் கொய்வான் பேச்சையினோடு சென்றிழிந்த காணமர் வேடம் கையெடுத்தலர கரவதம் காதினை கதுவ அணையின் துயரம் தீரப்புள்ளூர்ந்து சென்று நின்றாழி தொட்டானை தேனமர் சோலை மடமாமயிலை திருவள்ளி கேணி கண்டேனே இப்படிப்பட்ட பாசுரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது திருவள்ளிக்கேணி கண்டேனே என்று சொல்லி திருவள்ளிக்கேணி மட்டும் காணவில்லை அந்த அற்புதமான தமிழுடைய இனிமையை பார்க்கிறோம் இயற்கை எழிலை பார்க்கிறோம் எம்பெருமானுடைய சரித்திரங்களை பார்க்கிறோம் எனவே இப்படிப்பட்ட அருமையான செய்திகளை பார்க்கும் பொழுது என்ன கிடைக்கும் என்று ஆழ்வார் இதை இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார் கண்ணினன் மாடமங்கையர் தலைவன் காமரு சீர்கடிகன்றி சொன்ன சொல் மாலை பத்துடன் வல்லார் சுகமினிதாழ்வர் வானுலகே சுகமினிதாழ்வர் வானுலகே ஆகையினாலே வெங்கடகிருஷ்ணனுடைய பெருமை பார்த்தன் முன் தேரில் நின்றானை நேரிலே போய் பார்க்க முடியாதவர்களும் கலியனுடைய ஒலி மாலையிலே உள்ள இந்த 10 பாடல்களை தினந்தோறும் பயின்று வந்தால் அந்த எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும் என்ற ஒரு செய்தி நமக்கு இங்கே உறுதிப்படுகிறது ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் பூண்டிடவே வானவர் கைதோழ வண்டின மாத்திட வாழ்த்தொழி சூழ் மங்களாசாசனபரேமதாச்சாரிய புரோகமே சர்வைஷவோ வீராச்சாரிய ருக்கதாயாக்கு மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்
விகரசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.